பெண்ணாக இருந்தால், ஒரு பெண் தான் விரும்புகின்ற ஒரு மணமகனை தேர்ந்தெடுப்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் நேரடியாக அந்த மணமகனிடத்திலே சென்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர எந்த ஒரு பெண்ணும் நேரடியாக சென்று அவர்களுக்கு பிறகு ஒரு ஆணிடத்திலே நான் உன்னை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று நேரடியாக கூறக்கூடாது. யாரின் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும்? யாரின் மூலமாக? அந்த பெண்ணுடைய வழியின் மூலமாக, தன் பெற்றோர்கள் உறவினர்களின் மூலமாகத்தான் அந்த பெண் அந்த விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தெளிவாக சொன்னார்கள். இதா ஹதப இலைக்கும், கொஞ்சம் கேளுங்கள், இதா ஹதப இலைக்கும் மன் தர்தவுன தீன வ குலுக ஃபஸவ்விஜூ. குடும்பம் குணமுள்ள மார்க்கம் முழுமையான ஒருவர் உங்களுடைய பெண்ணை பெண் கேட்டு வந்தால் ஃபஸவ்விஜூ, உங்களுடைய பெண்ணை அவருக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் இந்த பூமியிலே குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பரகிவிடும். அது மிகப்பெரிய ஃபித்னாவாக சோதனையாக மாறிவிடும். குடும்பமுள்ள குணமுள்ள மார்க்கமுள்ள ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வேறொரு காரணத்திற்காக அந்த மணமகனை நீங்கள் மறுத்தால் மிகப்பெரிய சோதனைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டுவிடும். இன்னைக்கு தாடி வச்சாலும் பொண்ணே கிடையாது. இன்னைக்கு தாடி வச்சாலும் பொண்ணே கிடையாது. மார்க்கர் பணியை ஏதோ செய்வார். அவர் அந்த தீவிரவாத குழுவோடு இருப்பார்ன்னு சந்தேகமா இருக்கு. அவருக்கு நம்ம பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுமா? அவரை பார்த்தா இந்த வயசுலயே, 20 வயசுலயே, 23 வயசுலயே தாடிலாம் வச்சுட்டு கரண்டைக்கு மேல பிச்சைக்கார மாதிரி. அல்லாஹ் பாதுகாப்பாடாக இந்த வார்த்தைகளை எல்லாம், கரண்டைக்கு மேல ஃபேண்டை கொடுத்துட்டு போறாரு. இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுத்தா இவரு பயானு மார்க்க பணி சொல்லி பொண்ணை கெடுத்து விடுவாரு. அதனால இவருக்கெல்லாம் போய் பொண்ணை கொடுக்க கூடாது. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த பெற்றோர்களை தவிர. சஹாபாக்களிடத்திலே தன் மக தங்களுடைய மகளை யாராவது பெண் கேட்டு வந்தால் செல்வத்தையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்? வசதி இல்லாமல் திருமணம் முடித்தால் அல்லாஹ்வரை செல்வந்தவனாக ஆக்குவான். அல்லாஹ்வுடைய உறுதி அது. கற்பை பாதுகாப்பதற்காக திருமணம் முடித்தால் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வான். அதனால் அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பார்கள். இன்னைக்கு மார்க்கத்தோடு போய் அந்த பொண்ணை கேட்டீங்க, நல்ல ஷேவ் பண்ணிட்டு போய் நல்ல கோட் சூட்லாம் போட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு போய் நில்லுங்க, என்ன அடுத்த நிமிஷமே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிடும். அப்படிதானே? அதுவே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போய் உங்கள் பொண்ணு எனக்கு திருமணம் முடிச்சு கொடுங்களேன்னு கொஞ்சம் கேளுங்களேன், என்ன ஆகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், குணமுள்ள மார்க்கமுள்ள யாரையாவது உங்களுடைய பெண் பிள்ளை தேர்ந்தெடுத்தால், தேர்ந்தெடுத்த உரிமையின் படி அவளுக்கு நீங்கள் அந்த ஆணை திருமணம் செய்து கொடுங்கள். இல்லை என்றால் என்ன ஏற்படும்? குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்பட்டுவிடும். யாரையெல்லாம் ஒரு ஆண் திருமணம் முடிக்க கூடாது, யாரையெல்லாம் ஒரு பெண் திருமணம் முடிக்க கூடாது. தந்தை வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், தாய் வழியுடைய இரத்த நெருங்கிய உறவுகள், பால்குடி சகோதரர்கள் சகோதரிகள், இரண்டு சகோதரிகளாக இருந்தால் அந்த இரண்டு சகோதரிகளையும் நேரடியாக, அல்லது தந்தை திருமணம் முடித்த பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணை, இது போன்று திருமணம் முடிக்க தகுதி இல்லாத பெண்களுடைய பட்டியல் நீளுகிறது. இது விரிவான தலைப்பு.